பத்திர பதிவு துறை செயலர நிம்மதியா ரிட்டையர் ஆக விட மாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க ரெண்டு பெண் அதிகாரிகள். பத்திரப்பதிவுத்துறையோட செயலர் பதவியில் இருக்கிறவங்க ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அடுத்த வருஷம் மே மாதம் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. இவங்க ஏற்கனவே பத்திரப்பதிவுத்துறையோட ஐஜியாக இருந்தவர். திமுக ஆட்சிக்கு வந்ததும் துறை செயலராக பதவிக்கு வந்தார். இந்த துறையை பற்றி நல்லா தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால அவரை நிம்மதியாக ரிட்டையர்ட் ஆக விட மாட்டோம்னு அவரால் ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ளான சில பேர் சபதம் விடுறாங்களாம். அதில் ரெண்டு பேர் பெண் அதிகாரிகள். அதில் ஒருத்தர் சில மாதத்துக்கு முன்னாடி துறையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்ட மாவட்ட பதிவாளராம். இவங்க விஷயத்துல அரசு நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்ததா 44 ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. இன்னொருத்தர் தனியாருக்கு ஆதரவா அரசின் வழிகாட்டுதல் தொகையை குறைச்சி பதிவு செய்ய உதவியதா டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க. இதனால அரசுக்கு வருவாய் இழப்பு எந்த அளவுக்குன்னா, தனியாருக்கு சொந்தமான ரிசார்ட் ஒண்ண வயக்காடுன்னு சொல்லி வழிகாட்டுதல் தொகையை குறைச்சி கட்ட வச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.